குருந்தூர் மலை விவகாரத்தில் போராடியவர்கள் தமிழர்கள் இல்லை, வன்னி எம்பிக்கள் யூதர்களின் ருத்ரசேனை திருப்பிப்பு. ஊழல் மோசடிகள் மூலம் உழைத்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும், அரசாங்கம் அறிவிப்பு. மாவீரர் நாளை நினைவேந்துவதை உலகில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது, சிவாஜி லிங்கம் தெரிவிப்பு. சட்டத்தை மீறாது நினைவேந்துவதற்கு எமக்கு உரிமை உண்டு, வலிகிழக்கு தவிசாளர் நிரோஸ் தெரிவிப்பு. அடுத்த வருட முற்பகுதிக்குள் புதிய அரசியலமைப்பு வரவு. போராட்ட காலத்தில் இறந்தவர்களை பொதுவெளியில் நினைவு கூற முடியாது, ஞானசார தேரர் வெளியிட்டுள்ள தகவல். நாட்டின் நீதியை மதித்து செயற்பட முடியாத ஞானசார தேர் நினைவேந்தலையும் எம்மை பற்றியும் பேசுவதற்கு அருகதையற்றவர், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. பல்கலைக்கழக மாணவர்கள் 37 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் இடைநிறுத்தம், ரிசார்ட் பதிவுதீன் அதிரடி நடவடிக்கை. மாவீரர் நாள் தடை உத்தரவு கட்டளையை மீளப்பெறுமாறு மனு தாக்கல். அருத்தந்தை சிறில் காமினிக்கு எதிரான விசாரணைகள் குறித்து ஐநாவில் முறைப்பாடு. கல்லடி பாலத்துக்கு அருகில் ஆக்கிரமிப்பு முயற்சி, மட்டு மாநகர முதல்வரால் முறியடிப்பு. இலங்கையில் டொலருக்கு கடும் நெருக்கடி, ரணில் கம்மன்பில ஆகியோரின் யோசனை நிராகரிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்க புலம்பிய தமிழர்களினாலேயே முடியும், சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவிப்பு. மீண்டும் உயரும் கோவிட் மரண எண்ணிக்கை. நவம்பர் 24-25 திகதிகளில் சுகாதார தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில். திருகோணமலை கிண்ணியா பகுதியில் குறிஞ்சாக்கணி பகுதியில் படகு உடைந்து கவிழ்ந்ததில் இதுவரை 7 மரணங்கள் உறுதியாகியுள்ளதாக, உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கிண்ணியாத்தல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்தும் அங்கு தேடுதல் பணி இடம்பெற்று வருகின்றது. கிண்ணியாவையும் குறிஞ்சாக்கணியையும் இணைக்கும் பால நிர்மாண வேலைகள் நடப்பதால் தற்காலிகமாக சேவையில் ஈடுபட்ட மோட்டார் இழுவை படகு உடைந்து கவிழ்ந்து விழுந்தது. இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இன்று காலை பாடசாலை மாணவர்கள் முதியவர்கள் என சுமார் 20 பேர் படகில் பயணம் செய்த நிலையில் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. இவ்விபத்து தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சயித் பிரேமதாசா மற்றும் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் மற்றும் இம்ரான் மஹரூப் ஆகியவர்கள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர். சட்டம் ஒழுங்கை மீறாத வகையில் நினைவேந்துவதற்கு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பின் பின் கருத்து தெரிவிக்கையில், மக்கள் பிரதிநிதிகளான எமக்கு எதிராக போலீஸ் நிலையங்களால் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வழக்குகளில் மத குருக்கள் சிவில் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராகவும் போலீசார் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். அச்சுவேலி போலீசாரினால் எனக்கும் உபதவிசாளருக்கு எதிராகவும் வழக்கு இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் குற்றவியல் சட்டக்கோவை 106 கீழ் பயங்கரவாத தடை சட்டம், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நாம் மீறுகின்றோம், தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளை நினைவு கூறவுள்ளோம் என்ற குற்றச்சாட்டுக்கள் அடுக்கப்பட்டன. இதனை சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, திருக்குமரன், மணிவண்ணன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் மறுத்ததுடன், அரசியலமைப்பின் பிரகாரமே நினைவேந்தல் உரிமையினை மறுக்கக்கூடாது எனவும் மன்றில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதேவேளை குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் இவ்விடயத்தினை அணுக முடியாது எனவும் தெரிவித்தது. இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் குற்றவியல் சட்டக்கோவையின் மேற்படி சரத்தின் பிரகாரம் குற்றம் இழைக்கப்பட்டதற்கான வலுவான சாட்சியங்கள் இணைக்கப்படவில்லை என அரசியலமைப்பு ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நினைவு கூர்வதற்கான உரிமையினை மறுக்க முடியாது எனவும், ஏற்கனவே வலுவில் உள்ள சட்ட ஏற்பாடுகளை வர்த்தமானி அறிவித்தல்களையும் சகலரும் கடைபிடிக்க வேண்டியவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டத்தினை மீறினால் போலீசார் கைது செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதிமன்ற நியாயாதிக்கத்தின் கீழ் நினைவேந்துவது தடை செய்யப்படவில்லை. எனவே சட்டத்தை மீறாத வகையில் நாம் நினைவேந்தலை செய்ய முடியும். எமது மக்களின் அடிப்படை உரிமைகளை கூட மீறிவிட வேண்டுமென்று செயற்படுபவர்கள் நினைவு கூறும் சுதந்திரத்தினை கூட அடக்கியாள வேண்டும் என செயற்படுகின்றனர். அவற்றுக்கு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார்.
குருந்தூர் மலைக்கும் நீராவி அடிக்கும் எதிராக போராடியவர்கள் தமிழர்கள் அல்ல என அவர்கள் ஜூதர்கள். மதம் மாற்றம் சட்ட நடைமுறைக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதற்காக இந்தியாவின் RSS பாணியில் இலங்கையில் இயங்கும் ருத்ரசேனை என்ற இந்துத்துவ அமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட பிரமுகரும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் கிராம சேவையாளருமான ஒருவர் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியில் இதனை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஞானசார தேரரின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற செயலணியில் கருத்தறியும் கூட்டத்திலேயே குறித்த செயலணியிடம் இவ்வாறு முறையிட்டுள்ளார். இங்கு நடைபெறும் மதமாற்றங்களை தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் நாட்டில் மதமாற்ற தடைச்சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். குருந்தூர் மலைக்கு எதிராகவும் நீராவி அடிக்கு எதிராகவும் போராடியவர்கள் எவரும் திருக்கேதிச்சுவரம் பிரச்சினைக்கு எதிராக போராடவில்லை. இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. இவர்கள்தான் தமிழ் சிங்கள பிரச்சனையை உண்டாக்குவது. இந்த மதமாற்றிகள் அதனை தங்களது அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். முல்லைத்தீவில் தமிழர் மரபுரிமை பேரவை என்ற ஒரு அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பில் உள்ளவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. தமிழர்கள் அல்லாத அவர்கள் எவ்வாறு தமிழர்களின் மரபுரிமையை பாதுகாக்கும் அமைப்பினர் என தெரிவிக்கலாம். வன்னி மாவட்டத்தில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களில் எவரும் தமிழர்கள் இல்லை என அவர் தெரிவித்த போது ஞானசார தேரரே ஒரு கணம் திகைத்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சேலணி கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஊடகவியலாளர் எவரும் உள்செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் கூட்டத்தின் முடிவு நேரத்தில் ஊடக சந்திப்புக்காக ஊடகவியலாளர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதேவேளை சேலணியின் கூட்டம் இடம்பெற்ற மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படுபவர்கள் தொடர்பிலான முடிவுகளை சில பௌத்த தேரர்கள் எடுப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் ஊடகவியலாளர்களின் பின்னாலும் ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்ததோடு சேலணி தலைவரிடம் கேள்வி கேட்ட ஊடகவியலாளர்களையும் பௌத்த பிக்கு ஒருவர் தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊழல் மோசடிகளின் மூலம் உழைக்கப்படும் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடியினால் திரட்டப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டது போன்று ஊழல் மோசடிகள் மூலம் உழைக்கப்பட்ட சொத்துக்கள் என நிரூபிக்கப்பட்டால் அவை அரசுடைமையாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான ஊழல் மோசடிகள் தொடர்பிலான தகவலை கிடைக்கப்பெற்றால் அவற்றை வழங்குமாறு அவர் பொதுமக்களிடம் கூறியுள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதிலும் உணவுப் பொருள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன் மூலம் உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எது எப்படி இருந்தாலும் மாவீரன் நாளை நினைவேந்துவதை உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மக்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொருவரும் தங்களின் இறந்த மாவீரர்களை நினைவேந்த வேண்டும். அதனால் இந்த தடை உத்தரவுகள் உடைத்தெறிய வேண்டும். நூற்றுக்கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ நாங்கள் திரள்கின்ற போது கொரோனாவை இவர்கள் காரணம் காட்டினால் இடைவெளிகளை பேணி நாங்கள் இதை செய்ய முடியும். ஆகவே இதை வைத்து கொண்டு தடை உத்தரவு பெற முயற்சிப்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவும் இந்த அடக்குமுறைகள் உடைத்தெறியப்பட வேண்டும். அதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சிகள் பொதுமக்கள் செயற்பாட்டாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தலைமையிலான குழு இவ்வருட நிறைவுக்குள் புதிய அரசியலமைப்பின் முழுமையான வரைவை முன்வைக்கும். இதனை அடுத்து அவ்வரைவு ஜனவரி இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஇன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் பாராளுமன்றத்தில் தற்போது வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் இடம்பெறுகின்றன. அதன் மீதான இறுதி வாக்கெடுப்பு December 10 இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் ஜனவரியிலேயே பாராளுமன்ற அமர்வுகள் கூடும் எனவும் அதன்படி பாராளுமன்ற அமர்வுகள் கூடும் போது புதிய அரசியலமைப்புக்கான சட்டவரைவு தயாராக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். இதற்கான பொறுப்பு தற்போது நிபுணர் குழுவிடம் ஒப்படைக்கப்படவில்லை. ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவானது இந்த வருடம் நிறைவடைவதற்குள் புதிய அரசியலமைப்பின் முழுமையான வரைவை முன்வைப்பார்கள். அதற்கு சட்டமாதிபரின் அனுமதியை பெற்றுக்கொண்டதன் பின்னர் சட்டம் மூலம் சட்டப்பறிஞர் திணைக்களத்துக்கு அனுப்பப்படும். அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை நிபத்தி செய்த பின்னரே பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். இவ்வருடத்துக்குள் அப்பணிகள் நிறைவு பெறும். இதனை அடுத்து ஜனவரி இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான முழுமையான சட்டவரைவு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். அதன் பின்னர் அனைத்து கட்சிகளும் அங்கம் வகிக்கின்ற தெரிவுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அக்குழு ஆய்வு செய்த பின்னர் விவாதத்துக்கு எடுக்கப்படும். இதேவேளை தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பாக தினேஷ் குணவர்த்தன குழுவின் அறிக்கையும் ஜனவரி சபையில் முன்வைக்கப்படும். புதிய அரசியலமைப்பு இயற்றுவதற்கு இதுவும் பக்கபலமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரச ஊழியர்கள் நாட்டுக்கு சுமை என கூறும் அரசாங்கம் தமது இருப்பை தக்க வைக்கும் வாக்கு வங்கியை பாதுகாக்கவும் பாதுகாப்பு படைகளை பலப்படுத்துகின்றது. யுத்தம் முடிவுக்கு வந்ததிலிருந்து தற்போது வரையில் பாதுகாப்புக்கு மாத்திரம் 3,790.8 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை சபையில் சுட்டிக்காட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பாதுகாப்பு படைகளை இந்த நாட்டின் உண்மையான சுமை என தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய தேரர் என தெரிவிக்கப்படும் கள்ளக்குடாத்தி ஞானசார தேரர் நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே சட்டமன்ற செயலணி நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஞானசார தேரர், எங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர்களுக்கு இருக்கும் பிரச்சனை வேறு வகையானது, மக்களுக்கு இருக்கும் பிரச்சனை வேறு வகையானது. ஆனால் ஊடகவியலாளர்கள் எமது செயலணிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட விடயங்களை மாத்திரம் கேட்க வேண்டும். அதற்கு நம்மால் பதிலளிக்க முடியும். போராட்டங்கள், யுத்தங்களில் மனிதர்கள் உயிரிழக்கலாம். அது சிங்களவரா, முஸ்லீமா, தமிழரா என்ற பிரச்சனை இல்லை. உயிரிழப்பு அவர் சார்ந்த குடும்பத்துக்குத்தான் பாதிப்பு. தமது குடும்ப உறுப்பினர்கள் போராட்ட காலத்தில் இறந்திருந்தால் அவர்களை நினைந்து வீடுகளில் விளக்கேற்றி வணக்கம் செலுத்தினால் போதும். அதனை பொதுவெளியில் கொண்டு வருவதனால் மேலும் பிரச்சினைதான் உருவாகும். இந்த நிலையில் அதனை தடுக்கும் வகையில் அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. அதற்கமைய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நீதித்துறைக்கு கட்டுப்பட்டு நடக்க தெரியாத ஞானசார தேரருக்கு மாவீரர்களை நினைவேந்துவது குறித்தோ தமிழ் அரசியல்வாதிகள் குறித்தோ கருத்துரைப்பதற்கு எந்த அருகதையும் இல்லை என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஞானசார தேரர் வெளியிட்டுள்ள கருத்துக்கு பதில் வழங்குகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாவீரர்களை நினைவேந்துவது தமிழர்களின் உயிர்ப்போடும் உணர்வோடும் கலாச்சார மரபியல்களோடும் இரண்டர கலந்த நிகழ்வு. அந்த நினைவேந்தலுக்கான உரிமை மறுக்கப்படுகின்ற போது அதற்கெதிராய் குரல் கொடுப்பதென்பது தன் இயல்பு. எமது உரிமை கோரிக்கைக்கு செவிசாய்க்கவே தயாரில்லாத எந்த நேரமும் இனவாதத்தை கக்கும் ஞானசார தேரரின் இத்தகைய கருத்து, அதிலும் குறிப்பாக மாவீரர் பாரத்தின் ஆரம்ப நாளில் அவர் தெரிவித்துள்ள இக்கருத்து தமிழர்களின் உணர்வுகளை சீண்டி பார்ப்பதாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் இருந்த தமிழர்களின் தொல்லியல் அடையாளங்களை இடித்தளித்துவிட்டு தமிழர்களின் பூர்வீக நிலங்களான வெடுக்குநாரி மலையிலும் குருந்தூர் மலையிலும் உருத்திரபுரீஸ்வரத்திலும் பௌத்த சிங்கள அடையாளங்களை நிறுவுவதற்காக கங்கணம் கட்டி நிற்கும் ஞானசார தேரரை ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தலைவராக நியமித்தமை இந்த நாட்டுக்கே அவமானம். அந்த நியமனமே இலங்கை அரசின் இனவாத முகத்தை என்பிப்பதற்கு போதுமான சாட்சி என அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 37 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது கட்டுப்பாட்டு நிலைமை தளர்த்தப்பட்ட நிலையிலும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் COVID-19 தொற்று அதிகரித்ததை காணக்கூடியதாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 10-20% வரையான கோவிட் தொற்று அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் கல்முனை பிராந்தியத்தில் 3 தினங்களாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 37 மாணவர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். தொற்றுக்குள்ளான பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் அட்டாளைச்சேனை கோவிட் இடைத்தங்கள் முகாமில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் தடை உத்தரவு கட்டளையை மீளப்பெறுமாறு கூறி பவுனியா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் மறுநாள் எதிர்வரும் புதன்கிழமை வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அரசியல் கைதி செல்வநாயகம் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் நினைவுகூர எனக்கு வழங்கப்பட்ட தடை உத்தரவு கட்டளையை மன்று மீளப்பெற வேண்டும் என கூறி சட்டத்தரணி ஜூஜின் ஆனந்தராஜ் தலைமையில் பவுனியா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தேன். பவுனியா மன்றிலிருந்து பல சட்டத்தரணிகளும் தாமாக முன்வந்து குறித்த வழக்கில் ஆஜராகினர். தடை உத்தரவில் குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையில் 106(1)(3)(6) பிரிவின் படி ஆர்ப்பாட்டத்தையும் மாவீரர் தினத்தையும் நடத்துவதை நிறுத்துவதற்கான கட்டளை என வழங்கப்பட்டிருந்தது. பவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அறிக்கைக்கு அமைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட அமைப்பு எனவும் இலங்கை சோசலிச குடியரசினால் வெளியிடப்பட்ட அறிவிசேட வட்டமானியில் தடை செய்யப்பட்டது. அந்த அமைப்புக்கு உடந்தை அளித்தல், அதனை பிரபலப்படுத்துதல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த இயக்கத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நினைவாக 21/11 தொடக்கம் 27/11 வரை உறுப்பினர்களை இணைத்து மாவீரர் நாள் செய்யவுள்ளதாகவும் அது விரோதமான செயற்பாடு என சுட்டிக்காட்டி பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் மன்றிடமிருந்து போலீசாரினால் தடை உத்தரவு பெறப்பட்டது. தமிழ் மொழியை கையாண்டு இந்த வழக்கை நடத்த தற்போது ஆளணி இல்லை எனவும் மாவீரர் தினத்துக்கு பின் நடத்த குறித்த வழக்கை போலீசார் அனுமதி கோரினர். எமது சட்டத்தரணிகள் அதனை கடுமையாக எதிர்த்தனர். மாவீரர் தினம் முடிந்த பின் தமது கட்சிக்காரருக்கு அவருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காமல் போய்விடும் எனவும் எனவே இந்திய தினமே கட்டளை வழங்குமாறும் மன்றிடம் கோரினர்.
நிகழ்வு தொடர்பில் கிடைத்த ஆதாரங்களை போலீசார் காட்சிப்படுத்துவதற்காக எதிர்வரும் புதன்கிழமை வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் மன்று கட்டளை வழங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்கிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். இதன்படி அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இஸ்காக் ரஹ்மான், அலிஸ் அப்டி ரஹீம், முசாரப் முதுநபீன் ஆகியோரை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களுக்கு எதிராக உள்ளுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக கட்சி அறிவித்துள்ளது. 2022 வரவு செலவு திட்டம் மீதான முதலாவது வாக்கெடுப்பிலும் இறுதி வாக்கெடுப்பிலும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கட்சியின் தலைவர் ரிசார்ட் பதியுதீன், இஸ்காக் ரஹ்மான், அலிஸ் அப்டி ரஹீம் மற்றும் முசாரப் முதுநபின் ஆகிய நால்வரும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் அதிகார சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த தீர்மானம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நால்வருக்கு மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் கடிதம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்ததாக கட்சியின் ஊடகப்பிரிவு தெரிவித்தது. இந்த நிலையில் கட்சியின் தலைவர் ரிசார்ட் பதியுதீன் தவிர ஏனைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக இன்று வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இது தொடர்பில் நேற்று ஒத்திவைக்கப்பட்ட கட்சியின் அரசியல் அதிகார சபை கூட்டம் இன்று கூடிய போது ஆராயப்பட உள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது கட்சியின் ஜாப்பில் அரசியல் அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள சரத்துக்களின் அடிப்படையில் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். நவம்பர் 24 மற்றும் 25 ஆகிய திகதிகளில் மற்றொரு அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என துணை மருத்துவ தொழில் வல்லுநர்களின் இணைந்த தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 17 திகதி அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு சுகாதார அமைச்சும் தமது கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க தவறியதாகவும் கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை வழங்க தவறியதாகவும் கூட்டு தொழிற்சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி 10,000 ரூபாய் கொடுப்பனவு, சுகாதார சேவையை மூடிய சேவையாக பேணுதல் மற்றும் ஏனைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அடையாள வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அருத்தந்தை சிறில் காமினிக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் அருத்தந்தை சிறில் காமினியிடம் விசாரணை நடத்துவதன் மூலம் அவரை அழுத்தங்களுக்கு உள்ளாக்குவதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியது. அருத்தந்தைக்கு எதிரான விசாரணைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான அலுவலகத்தில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன உள்ளிட்டவர்கள் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். குண்டு தாக்குதல் நடத்தப்படக்கூடிய நபர்கள் பற்றிய விவரங்கள் உண்டு என கூறிய ஞானசார தேரரிடம் விசாரணை எதுவும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த இன்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். குண்டு தாக்குதல் பற்றிய ஞானசார தேரரின் விசாரணை நடத்தப்படவில்லை, நிலந்த ஜெயவர்த்தனவிடம் விசாரணை இல்லை, ஜனாதிபதி விசாரணை குழுவின் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் அருத்தந்தை சுரில் காமினியை மட்டும் விசாரணைக்கு உட்படுத்துவதும் அழுத்தங்களை பிரிவிப்பதும் கண்டிக்கத்தக்க வேண்டியது என காவிந்த ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள வடிச்சல் பகுதியை அபகரிக்க முன்னெடுக்கப்பட்ட முயற்சி மாநகர முதல்வரினால் நேற்று முறியடிக்கப்பட்டுள்ளதுடன் அபகரிப்புக்கு கொண்டு வரப்பட்ட பொருட்களும் மாநகர சபையினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தினை பாவியில் கொண்டு சேர்க்கும் பகுதியாக குறித்த வடிச்சல் பகுதி காணப்படுகின்றது. நீண்ட காலமாக குறித்த பகுதியை சிலர் அபகரிக்கும் நோக்குடன் வேலியடைக்க முற்படும் நிலையில் அவற்றினை தடுக்கும் செயற்பாடுகளை பிரதேச மக்களும் மாநகர சபையும் பிரதேச செயலகமும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றது. சிலர் இன்று சிலர் குறிப்பிட்ட வடிச்சல் பகுதியை வேலியிட்டு அடைக்க முற்பட்ட போது அங்கு சென்ற மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் குறித்த நடவடிக்கையினை தடுத்து நிறுத்தியதுடன் அது தொடர்பில் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வாசுதேவனின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற பிரதேச செயலாளர் குறித்த நடவடிக்கையினை நிறுத்தியுள்ளார். 5வது தடவையாக இவ்வாறான போலி ஆவணங்களை கொண்டு வந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர். இதற்கு முன்னர் காணி அடைக்கும் போது அதனை தடுத்த பொதுமக்கள் 4 பேருக்கு எதிராக குறித்த நபர்களினால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் அவர்களுக்கு இந்த காணிக்குள் செல்லக்கூடாது என தடை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காணி விடயங்களில் தலையிடுவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் இல்லை. அரச காணியை அபகரிப்பவர்கள் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றம் சென்று வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இவ்வாறு சட்டவிரோத காணி அபகரிப்பினை முன்னெடுப்பவர்கள் போலீசாரின் துணையுடன் வருவது இலங்கையின் சட்டத்தினை மதிக்கும் செயற்பாடு அல்ல எனவும் இது தொடர்பில் முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடை விதித்த போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்வரும் காலத்தில் குறித்த பகுதியில் மாநகர சபையினால் விசேட வேலை திட்டத்தினை முன்னெடுத்து பாதுகாக்க உள்ளதாகவும் மாநகர சபை முதல்வர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் டொலருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி மோசமடைவதற்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை விரைவில் பெறுமாறு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். எனினும் இதற்கு பாராளுமன்றத்தில் அரசாங்கம் சார்பில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார பதிலளித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை இந்த அரசாங்கம் ஒருபோதும் நாடாது என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனை சூடுபிடிக்கும் முன்னரே அமைச்சரவையில் இதுகுறித்து முன்மொழியப்பட்டது. அமைச்சர் உதய கமன்பிளவினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. தற்போதைய டொலர் நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட வேண்டும் என அமைச்சர் கமன்பில தெரிவித்தார். தற்போது சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்றால் மண்டியிட முடியும் எனவும் பின்னர் அங்கு செல்ல தீர்மானித்தால் தவழ்ந்து செல்ல நேரிடும் எனவும் அமைச்சர் கமன்பில அமைச்சரவையில் சுட்டிக்காட்டினார். அந்த பிரேரணைக்கு அமைச்சர் கமன்பிளவின் நெருங்கிய அமைச்சரவை சகாவாக இருந்த வாசுதேவ நாணயக்காரர் மற்றும் பந்துல குணவர்த்தன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் 31 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசோட வைத்திய நிபுணர் அசுல குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,158 அதிகரித்துள்ளது. இதேவேளை மேலும் 735 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 557,172 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 527,110 அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.